அழகாக இருக்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது. அதுக்காகத்தானே இந்த லிப்ஸ்டிக், மஸ்காரா, மேக்கப் எல்லாமே. அழகாக இருக்கும்போது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக அழகாக இருக்கிறத விட நேச்சுரலாக அழகாக இருந்தால் அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் கூட. சில பேர் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மேக்கப் திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து வெயிலில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, ஒரு சிலர் ஏசிக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க, தண்ணீர் ரொம்ப குறைவாக குடிப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு எவ்வளவு தான் மேக்கப் போட்டாலும் அது வந்து அழகாகவே காட்டாது. ஸோ எங்களோட ஸ்கின்னை வந்து நாங்கள் நேச்சுரலாக அழகாக வச்சுக்கணும் இல்லையா? இன்றைக்கி நாங்கள் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு டாக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இன்றைய தினத்தில் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை ட்ரை ஸ்கின். இதுக்கு காரணம் என்ன, எதனால் ட்ரை ஸ்கின் வருது, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்றத வந்து நாங்கள் இயற்கை மருத்துவ முறையில் இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம் எங்களுடைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில். அதுக்காக எங்களோட இணைந்திருக்கிறாங்க டாக்டர் ஆஃப் நேச்சுரோபதி காயத்ரி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்றைக்கி நீங்கள் தான் வந்து எங்களோட வியூவர்ஸ்க்காக நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாகவே நாங்கள் பார்ப்போம் இந்த ட்ரை ஸ்கின் வந்து என்ன காரணத்தினால வருது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாமா? ட்ரை ஸ்கின் வர பல காரணங்கள் உள்ளது. ஒன்று வந்து பரம்பரை, அடுத்தது பிழையான உணவு பழக்க வழக்கங்கள், போதிய நீர் அருந்தாமை, காலநிலை மாற்றங்கள். இப்போ பனிக்காலங்களில் அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் வர காரணியாக உள்ளது. அடுத்தது வந்து ஏசியில் உட்காருவார்கள், குளிர்சாதன என்வயர்மெண்ட்டில், அதுகள் எல்லாம் இந்த ட்ரை ஸ்கின் வர பல காரணங்கள். அதுவும் ஸ்பெஷலாக இப்போ உள்ள லேடிஸ் பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, அதுவே வந்து அவங்களுக்கு மெயின் ரீசன். ஒவ்வாமை காரணமாகவும் கூட மேக்கப், அதே மேக்கப் திங்ஸாக பாவிப்பது தப்பல்ல, அதை அவர்களின் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இயற்கையான சில விஷயங்களை அவர்கள் செய்வது நல்லது. அடுத்தது வந்து மேக்கப்பை உடனடியாக ரிமூவ் பண்ண வேண்டும். மேக்கப் எல்லாம் சாதன பொருட்கள் எல்லாம் அநேகமான ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் படுக்கும்போது அதை சரியான முறையில் ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு மாய்ஸ்சர், நேச்சுரல் மாய்ஸ்சர் வந்து போட்டு அவர்கள் தூங்குவதில்லை. அப்படி செய்யும்போது இவன் மேக்கப் போடுறாக்களை கூட அந்த பாதிப்பில் இருந்து ஓரளவு பாதுகாத்துக் கொள்ளலாம். பாதுகாத்துக் கொள்ளலாம் இல்லையா? சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், ஆயிலி ஸ்கின் அவங்களுக்கு இருக்குது இல்லை ட்ரை ஸ்கின் அப்படின்னு. ஒரு சிலர்கிட்ட நாங்கள் கேட்கும்பொழுது சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்வாங்க. பட் ஆயிலுன்றது சாதாரண, அவங்க எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேஸை மட்டும் பார்த்து தான். பட் சாதாரணமாக ஃபேஸில் எல்லாருக்குமே வந்து ஓரளவு ஒரு ஆயிலி தன்மை இருக்குமே இல்லையா? அதை தாண்டி அது ட்ரை ஸ்கின்னா இல்லை ஆயிலி ஸ்கின்னா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ எங்களோட வியூவர்ஸ் வந்து எப்படி பார்த்துக்கலாம், வீட்டில் இருந்தே அவங்களோட ஸ்கின் வந்து என்ன டைப் அப்படின்னு எப்படி பார்த்துக்கலாம்? முதலில் நாங்கள் ஆயிலி ஸ்கின் என்று அவர்கள் பார்க்க வேண்டுமென்றால் முகத்தை சரியாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அவர்கள் இருந்து எதையுமே அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆயில் வந்து சுரக்கும். முதல் நீங்கள் கழுவினதுக்கும் கழுவி ஒரு 1 ஹவருக்கு பிறகும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். சாதுவான ஒரு ஆயில் தன்மை முகத்தில் நீங்கள் காணலாம். அப்படி இருந்தால் அது ஓரளவு ஆயில் ஸ்கின் தான். இல்லாட்டி அது ட்ரையாகவே இருந்தால் கழுவினதுக்கு பிறகு இன்னும் ஒரு நேரம் போக போக அந்த சருமம் வந்து கூட ஒரு வறட்சி தன்மையாக இருந்தால் அது ட்ரை ஸ்கின். எல்லாருக்கும் ஒரே அடியாக ஆயிலி ஸ்கின்னாயும் இருக்காது, ட்ரை ஸ்கின்னாயும் இருக்காது, நார்மலாகவும் இருக்காது. சிலருக்கு வந்து ஆயில் அண்ட் ட்ரையாக இருக்கும். இப்போ வந்து எங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆயில்கள் எல்லாம், இப்போ ஒரு ஆளுக்கு பாடியில் வந்து ஆயில் ஸ்கின், ஆயில் பாடி, அந்த ஸ்கின் வந்து ஆயில் டைப்னு சொன்னால் முகத்தை அவர்கள் நல்ல வடிவாக கிளென்ஸ் பண்ணுவார்கள். ஸ்க்ரப் போட்டு அப்படியெல்லாம் கிளென் பண்ணும்போது அந்த போர்சஸ் வந்து ஓப்பனாகி இருக்கும். அப்போ அந்த வேர்வைகள் சுரப்பிகள் மூலமாக அந்த ஆயில் வந்து வெளியேறும். ஆனால் உடம்பை வந்து அந்த மாதிரி உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இப்போ ஸ்க்ரப் வந்து யாரையும் கேட்டிங்கன்னா உடம்புக்கு போட மாட்டார்கள், சோப்பை போட்டு கழுவி போட்டு. அப்போ அந்த அங்கே வந்து அந்த ஸ்கின் எல்லாம் அந்த கிளாக் ஆகி அந்த மூடுபட்டு இருக்கும் துவாரங்கள் எல்லாம். அப்போ அது வெளியேறுற தன்மை வந்து, ஆயில் வெளியேறுற தன்மை வந்து அற்று போயிருக்கும். அதுதான் உண்மையான காரணம் அதுக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் அப்படி ஸ்கின்னை நாங்கள் உண்மையாக ரொம்ப கன்சன்ட்ரேட் பண்ணி அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்ன்ட்டு சொன்னால் ஒரு ஸ்க்ரப் வந்து பொடிக்கும் போடணும். அந்த காலங்களில் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்போ வந்து முகத்தை மட்டும்தான் பராமரிக்கிறதோட சரி. இப்போது இந்த ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து உணவு பழக்கம் என்ன மாதிரியாக இருக்கணும்?
இதில் வந்து உணவு பழக்கமும் ஒரு காரணம் இல்லையா அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு. ஸோ என்ன மாதிரியான, ஆமாம், என்ன மாதிரியான உணவு பழக்கம் இருக்கணும்? உணவு முதல்ல நான் எடுத்துக்கொண்டால் நீர் சரியான அளவில் அருந்த வேண்டும். எல்லாரும் சொல்லுவார்கள், நாங்கள் நிறைய நீர் குடிக்கிறோம், நிறைய நாங்கள் தண்ணி குடிக்கிறோம் என்று. நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவதென்றால், ஒரு போத்தில் எடுத்து ஒரு பாட்டிலில் ஒரு 1 லிட்டர் 600 ml பாட்டிலை வச்சு அதில் அவர்கள் எவ்வளோ எத்தனை பாட்டில் முடிக்கிறார்கள் என்று அருந்தி பார்க்க வேண்டும். அப்போது அவர்களுக்கே தெரியும், ஓகே இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு இத்தனை எம்எல் நாங்கள் தண்ணீர் பருகி இருக்கிறோம் என்று. அதே மாதிரி நீர் சார்ந்த பழங்கள் மற்றும் மரக்கறி வகைகள், இப்போ நீங்கள் கியூகம்பர், வாட்டர்மேலன், அதுகளெல்லாம் நீர் சார்ந்த உணவு பழக்கம். அதுகளை அவர்கள் உணவில் நன்றாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பச்சை நிற உணவு, காய்கறிகள், அதுகளை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சரும ட்ரை ஸ்கின்னுக்கு மிகவும் ஏற்ற உணவுகள். ப்ரோசஸ் ஃபுட்டை ட்ரை ஸ்கின் ஆனாக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ப்ரோசஸ் ஃபுட், மற்றது இந்த சிக்கன் எல்லாம், பிராய்லர் சிக்கன்ஸ், அதுகளையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம். தண்ணி குடிக்கிறதுலேயும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா, என்ன மாதிரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் எங்களுடைய வியூவர்ஸ்க்காக தெளிவாக சொல்லுங்கள். பார்க்கலாம், நாம் நீர் அருந்தும்போது அவசர அவசரமாக அப்படியே அண்ணாந்து உடனடியாக பருகிவிட்டு செல்கின்றோம், அதல்ல. எமது ஸ்லைவா என்ற ஒரு சுரப்பி வந்து வாயில் சுரக்கிறது, எங்களோட சமீபாட்டுக்காக டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வாயிலேயே ஆரம்பிக்கிறது. அப்போது உன்னை தண்ணியை பருகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி இறந்தும்போது அது வந்து எங்களோட உடலில் நிறைய மாற்றங்களை, அதாவது ஸ்கின்னில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். சரி சரி, இவ்வளவு நாளும் நான்லாம் அண்ணாந்து தான் குடிச்சிட்டு இருந்தேன் தண்ணியை, அதுவும் நிறைய குடிச்சிட்டு இருக்குது. பட் அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சரி, இதை தவிர வேற என்ன உணவு, அதாவது உணவு என்னென்ன மாதிரியாக எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். அந்த உணவை எப்படி சாப்பிடணுன்றத ஒரு முறை இருக்கு இல்லையா? ஆமாம், உணவை நாம் காலை உணவோ மதிய உணவோ சாப்பிடும் போது அந்த தண்ணீரை பருகுகின்றோம். எங்களோட சமிபாடு வந்து முக்கியம். எந்த ஒரு உணவு பழக்க பழக்கங்களிலும் உடம்புக்கு நலனை, எந்த ஒரு வருத்தங்களையும் நாங்கள் எதிர்கொள்ளலாம். சமிபாடு உறுப்பு வந்து ஒழுங்காக வேலை செய்தார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், நாம் சாப்பிடும் உணவை முறையாக உட்கொள்ள வேண்டும். முறையாக உட்கொள்வதென்றால், இப்போ சாப்பிடும் போது, இப்போ மத்தியான உணவு எடுக்கப் போகின்றோம் என்றால், அரை மணி நேரத்துக்கு முதலே தண்ணி பருகுவதை நிப்பாட்ட வேண்டும். அதன் காரணம் என்னவென்றால், நாங்கள் சாப்பிடும் போது ஸ்லைவா வாயில் சுரப்பது போல் ஹைட்ரோக்ளோரைடு அசிட் வந்து வயிற்றில் சுரக்கிறது. அது வந்து ஒரு ரொம்ப வீரியம் மிக்க அசிட். அது எங்களோட சமிபாட்டு தொகுதிக்கு, சமிபாடு உணவை சமிபாடு அடைய செய்வதே அதுதான். அந்த நேரத்தில் நாங்கள் தண்ணியை குடித்து விட்டாலோ அல்லது சாப்பிடும் போது தண்ணியை குடித்தாலோ அந்த வீரியம் வந்து குறைந்து விடுகிறது, டைலூட்டட் ஆகிறது. அந்த அதனால் நாம் தண்ணி குடிக்காமல் சாப்பிட வேண்டும். சாப்பாட்டுக்கு 1/2 hour முதலும், சாப்பிட்ட பிறகு 1/2 hour பின் லேட்டாயும் தண்ணியை குடிப்பது நல்லது. அதே மாதிரி நாம் சாப்பிடும்போது கொஞ்சம் மென்று விழுங்க வேண்டும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளவு உணவு நாங்கள் சாப்பிட்றோம் என்றால் இவ்வளவு ஹைட்ரோக்ளோரைடு அசிட் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு அளவாகத்தான் சுரக்கும். அதுக்கு மேல் அந்த அசிட் சமீபாட டைஜஷன் ப்ராசஸ்ஸுக்கு தேவையான அசிட் சுரக்கும் போது, அதுக்கு மேலாக உணவுகளை உட்கொள்ளும் போதும் அவையெல்லாம் சமீபாட அடையாமல் அங்கங்கு தங்கி இருக்கிறது. அதுகள் கூட நமக்கு உடலில் பல்வேறு விதமான வியாதிகளை, நீண்ட நாள் வியாதிகளை கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணியாக அமைகிறது. அடுத்தது, சாப்பிடும்போது நீங்கள் அந்த சாப்பாட்டை கொஞ்சம் ரசித்து ருசித்து கன்சென்ட்ரேட் பண்ணி, இப்போ யாரை பார்த்தாலும் டிவிக்கு முன்னுக்கு இருந்து தான் சாப்பிட்றார்கள் அல்லது ஏதாவது ஃபோனை பேசிக்கொண்டு சாப்பிட்றாரு. கன்சென்ட்ரேட் பண்ணி உணவை உட்கொள்ள, உணவை உட்கொள்ளும் போது அந்த சாப்பாட்டில் கவனம், ஒரு விரும்பி அந்த உணவை சாப்பிடும்போது, இதை நாம் எப்படி வேலை செய்யும் போது ஒரு விரும்பி ஒரு வேலையை செய்யும் போது அது எவ்வளவு பெர்ஃபெக்ஷனாக வருகிறதோ, அதே மாதிரி அந்த உணவை கூட நாங்கள் ரசித்து ருசித்து சாப்பிடும்போது அது எங்களுக்கு உணவே மருந்தாக மாறிவிடுகிறது. முழுக்க மூலிகையிலான பேக் ஒன்று,
அதற்கு நாங்கள் சேர்மானங்கள் பாசிப்பயறு மற்றும் ரோஜா இதழ் பவுடர் டர்மரிக் பவுடர் அரிசிமா இந்த நான்கையும் வைத்து பக்கை ஒன்றை செய்ய இருக்கின்றோம். சரி, இந்த பக்கை வந்து என்ன மாதிரியாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம்? இதை நன்றாக மிக்ஸ் பண்ணி ஒரு பாலில் நீங்கள் சேர்த்து பாவிக்கலாம். பாலில் மிக்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஆயிலி தன்மை இருக்குது, அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு நன்றாக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி முதலில் முகத்தை நன்றாக கழுவி கிளென்ஸ் பண்ணி இந்த பேக்கை நீங்கள் போட்டு ஒரு 20 நிமிடங்கள் விட்டு அதை கழுவலாம். இதை நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் வாரத்தில் 3 நாட்கள் செய்வது நல்லது, உங்களுக்கு நிறைய இதில் ஒரு நல்ல பயன்களை தரும். இதை நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் வாரத்தில் 3 நாட்கள் செய்வது நல்லது, உங்களுக்கு நிறைய இதில் ஒரு நல்ல பயன்களை தரும். இதே போல் நீங்கள் உணவு முறைகளிலையும் தண்ணீரிலையும் உட்கொள்ளும் தண்ணீரையும் நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் எங்களுடைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் ட்ரை ஸ்கின்ல இருந்து எப்படி நாங்கள் வெளியில் வர்றது, அதாவது அந்த ஸ்கின் இல்லாமல் மிருதுவான சருமத்தை வந்து நாங்கள் என்ன மாதிரியாக பெறுறது அப்படின்றத வந்து இயற்கை மருத்துவ முறையில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த பேக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃபேஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. சரி, இதுக்காக நிறைய அட்வைசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்களோட டாக்டருக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இன்று நாம் செய்த இயற்கை மூலிகை மூலம் உங்கள் சருமத்தை பாதுகாக்கும் முறைகளை பயந்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டிலேயே செய்து பார்த்து அதன் பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் எங்களோட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஸ்கின் ட்ரைனஸ்ஸை என்ன மாதிரியெல்லாம் இல்லாமாக்குறது அப்படின்றது தான். ஸ்கின் ட்ரைனஸ்ஸை நாங்கள் குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்திருந்தோம். ஒவ்வொரு டிப்ஸாக சொல்லியிருந்தோம், அதாவது ஃபுட் மெத்தட் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறமா எப்படி ஃபேஸ் பேக் போடுறது அப்படின்றத சொல்லியிருந்தோம். இது தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது, பாருங்கள். கற்றாழையில் இருக்கக்கூடிய வெள்ளை சதை பகுதியை எடுத்து இரவு தூங்குவதற்கு முன்பதாக உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் தினமும் செய்துட்டு அதுக்கப்புறமா வாரம் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க. பப்பாளி பழம் எப்பவும் முகத்துக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது பப்பாளி பழத்தை எடுத்து உங்களுடைய முகத்துக்கு அப்ளை பண்ணுங்க. தினமும் செய்துட்டு வர உங்களோட முகம் ரொம்ப க்ளோவிங்கா இருக்கும். வாழைப்பழம் எப்பவும் உங்களுடைய சருமத்தை மிகவும் மிருதுவாக வைத்துக் கொள்ளும். வாரம் ஒரு முறை வாழைப்பழத்தை எடுத்து உங்களுடைய முகத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வறண்ட சருமம் மாறி முகம் ரொம்ப மிருதுவாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பட்டர்ஃப்ரூட் எடுத்து உங்களோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. உங்க ஃபேஸ்ல இருக்க ட்ரைனஸ் படிப்படியாக குறைந்து உங்களோட ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்கா இருக்கும். தயிர் மிகச்சிறந்த கிளென்சர். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை அகற்றி உங்களுடைய முகத்தை எப்பவுமே மிருதுவாக வைத்துக் கொள்ளும். இன்றைக்கி எங்களுடைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸ் எப்படி இல்லாமல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஒருவேளை ஸ்கின் ட்ரைனஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன மாதிரி ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். ஃபேஸ் மட்டும் இல்லை, கைகளாக இருக்கட்டும் கால்களாக இருக்கட்டும் ட்ரை ஆகிறது அதிகமாகவே இருக்கட்டும். ஸோ அதை எப்படி நாங்கள் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்றைய தினம் சக்தியின் மகளிர் மட்டும் உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்கின்னையும் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கான ஆரோக்கியமான விஷயங்கள் காணப்படும். சரி, இதே மாதிரி ஆரோக்கியமான தகவல்களோட அடுத்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறும் நான் தர்ஷனா. இது சக்தியின் மகளிர் மட்டும்.